வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பெண்கள் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அதே போல் வரக்கூடிய ஒவ்வொரு டாக்டருமே இந்த பிசிஓடி எதனால் ஏற்படுது, அது எப்படி குணப்படுத்திக்கலான்றதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குன்றது வந்துட்டு ஒரு சிலர் மட்டும்தான் பூப்படைந்த ஒரு சில காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறாங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும்போது குழந்தை நிற்கல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த பிசிஓடி பற்றின ஒரு புரிதலே வருதுன்னு சொல்லலாம். இந்த பிசிஓடி எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம், அது வரத்துக்கான ரீசன் என்ன, அது எப்படிப்பட்ட காலகட்டத்திலேருந்தே நம்ம குணப்படுத்த வேண்டியது அவசியமான விஷயம் மார்க், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பிசிஓடி என்ற ஒரு கண்டிஷன் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது டிசீஸ் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரிய சிண்ட்ரோம்ன்றது வந்து மெயினாக வந்து ஒபிசிட்டியில் ஆரம்பிக்குது. அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீனேஜ் ப்ராப்ளத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்க அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், அதாவது தண்ணி வந்து குடத்தில் தூக்கிட்டு இடுப்பில் தூக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணி யூஸ் பண்ணி மறுபடியும் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள், அதாவது வாசத்தளிக்கிறது, கோலம் போடுறது, பெருக்கிறது, அம்மிக்கல்லில் வந்து துவையல் அரைக்கிறது, ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி சில எக்ஸசைஸ், அதாவது பெல்விக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், இடுப்பெலும்புகள் பலப்படுத்துறதுக்கும் இடுப்பெலும்புகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் அந்த பேர்கால நேரத்தில் வந்து அந்த இடுப்பெலும்புகள் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிறதால இருக்கிறதுக்கும் அந்த எக்ஸசைஸ் நல்லா உபயோகப்படுது. பட் இந்த காலகட்டத்தில் சிட்டி லைஃப்பில் நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதை வாழ்வியல் முறைன்னு சொல்லுவோம் தமிழில். அந்த வாழ்வியல் முறை மாறும் பொழுது எக்ஸசைஸ்ன்றது இல்லாத போது வீட்டிலையே உட்காந்து சாப்பிட்றது, அதாவது பீஸா பர்கர் இந்த மாதிரி வெளியே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை. அதனால் இந்த பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசிஓடின்ற கண்டிஷன் எப்படி வருதுன்னா, நம்ம கருப்பையில் வந்து கருப்பை கருவகம், அதாவது ஓவரி, அதில் வந்து பிசிஓடின்ற ஒரு கண்டிஷன் உருவாகிறதுக்கு காரணம் நீர்க்கட்டி. தமிழில் சொன்னால் அது வந்து கருப்பையில் இருக்க கருவகத்தில் உண்டாகிற நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். அந்த கரு முட்டைகளை சுற்றி நீர் வந்து சுற்றி ஒரு நீர் கோர்த்தாப்பில் ஒரு அமைப்பு உருவாகுது. அதுக்கு காரணமும் வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள், ஒபிசிட்டி, ஹார்மோன் ப்ராப்ளம். ஹார்மோன் ப்ராப்ளம்ன்றது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாமல் தான் ஹார்மோன் ப்ராப்ளம் வருது. ஹார்மோன்றது என்னென்னா, ப்ரொஜஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே வந்து சரியான அளவுக்கு நமக்கு செக்ரேஷன் ஆகணும். ஏறக்குறைய ஏறத்தாழ்வாக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து மென்சஸ் தள்ளி போகிறது கண்டிஷன், அதுதான் வந்து பிசிஓடி. மென்சஸ் வந்து கரெக்டாக 28 days சைக்கிள், 38 days சைக்கிள்ன்றது வந்து கரெக்டான முறை. இப்போது ஆரம்ப காலத்தில் ஒரு 9 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த காலக்கு பெண்களுக்கு வந்து 9 வயதுலேயே பூப்படைஞ்சிடறாங்க. அந்த காலத்து பெண்கள் வந்து 13 வயது, 14 வயது, 15 வயதில் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு காரணமும் உணவு பழக்க வழக்கங்கள் தான். அதே மாதிரி மலச்சிக்கல், உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதால தான் இந்த பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த உடம்பு ஒபிசிட்டி உண்டாகும் பொழுது இந்த மாதிரி சாப்பாடு வந்து சரியான அளவுக்கு ஜீரணம் இல்லாமல் மலச்சிக்கலை உண்டாக்கி வாயு, அதாவது வந்து வாதம் பித்தம் ரெண்டுமே அதிகமாகி அந்த கருப்பையில் சூழ்ந்து அந்த வாயு போய் அந்த கருவகத்தில் இருக்கிற கரு முட்டையில் வந்து சுற்றி நீர் வந்து ஒரு பேக், சாக் மாதிரி ஒன்று உருவாகுது. அந்த உருவாகும் பொழுது அந்த நீர்க்கட்டி வந்து பீரியட்ஸ், அதாவது கருமுட்டையை வெடித்து வெளியில் வர்ற ஒரு கண்டிஷனை தடைப்படுத்துது. வெடித்து வெளியே வந்தால் தான் அந்த கருப்பையில் இருக்கிற கருவகத்தில் இருக்கிற வந்து அந்த எண்டோமெட்ரியம் என்ற ஒரு சவ்வும் இந்த கருவகத்தில் வெடித்து உருவாகிற கருமுட்டையும் வெளியில் வந்து பீரியட்ஸாக வெளியில் வரணும். அதாவது உதிரப்போக்கு நார்மலாக வரும் 28 நாளைக்கு ஒரு முறை. இந்த மாதிரி பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு இது வந்து நடைபெறதில்ல. இதுக்கு காரணமும் இந்த உணவு பழக்கங்கள் ப்ளஸ் ஹார்மோன்ஸு ப்ளஸ் ஒபிசிட்டி, வேலை எக்ஸசைஸ் செய்யாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்டுருக்கிறது, உட்காந்தபடியே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, சரியான ஜீரணத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி தலைக்கு குளிக்கிற பழக்கம், இந்த மாதிரி சில வழக்கங்கள், அதாவது ஹைஜீன் சொல்லுவோம், ஹைஜீன்றது வந்து
வாழ்க்கையில் நடைமுறை பழக்கம், இந்த உணவு தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும், இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இல்லாத போகிறதால வந்த ஒரு காரணம்தான் பிசிஓடி. இப்படி வராமல் பீரியட்ஸ் வந்து தடைப்படும் பொழுது சில ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடுகளாலும் ஏறக்குறைய இருக்கிறதாலும் அந்த செலினியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அது வந்து சுரப்பி வந்து சுரக்காமல் போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து பிசிஓடி கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படி வரும்பொழுது கண்டினியூவாக இதை தொடர்ந்து என்னென்ன வருதுன்னா, பிசிஓடியை தொடர்ந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி ஃபார்ம் ஆகும், அது ஃபைப்ராய்டு யூட்ரஸ். இது இந்த வயசில் வந்து எந்த வயசில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரும்னு சொன்னால், ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே 30 இயர்ஸ்க்குள்ளே ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 9 வயசுலேருந்து சரியான முதிரப்போக்கு இல்லை, மென்சஸ் இல்லைன்னா அது பேர் வந்து பிசிஓடி கண்டிஷன், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம்னு சொல்லுவோம். உடல் பழக்க வழக்கம், அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகி ஒவ்வொன்றா வெடித்து வெளியில் வந்து அது கூடையே அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற எண்டோமெட்ரியல் சிஸ்ட், எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் இருக்கிற ஜவ்வுகள்லாம் வெளியே சேர்ந்து வர்றது தான் பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாத போகிறதால இவங்களுக்கு இதே பழக்க வழக்கங்களை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 28 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வராமல், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு முறை, ஒரு முறை ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு 1 வருஷத்துக்கு 2 முறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட மென்சஸ் வர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனை வந்து பிசிஓடின்னு சொல்கிறோம். இதுக்கு சில தீர்வுகள், நிரந்தர தீர்வுகளும் இருக்குது. சில தீர்வு முறைகள், எக்ஸசைஸ் பண்ணாலும், சரியான உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள், கீரை, காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சில உடற்பயிற்சிகளும் மேற்கொள்ளணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பிசிஓடி ஈஸியாக க்யூர் ஆகிறது சான்ஸ் இருக்குது. பிசிஓடி இருக்கிற கண்டிஷனால் வர்ற பக்க விளைவுகள் என்னென்னா, ஒரு சில காலகட்டங்கள் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாத்திரைகள், அதாவது 28 நாட்களுக்கு ஒரு ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற மாத்திரைகள் எடுக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 28 டேஸில் சைக்கிள் வர ஆரம்பிக்கும். இருந்தாலுமே அந்த உதிரப்போக்கு வந்து மிக அதிகமாக இருக்கும், கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அது இல்லாமல் 7 டேஸ் to 20 டேஸ், 8 டேஸ், 12 டேஸ் அப்படி மாற்றி வந்து பீரியட்ஸ், அதாவது உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கடுத்தது அது நின்று போனாலும் அடுத்தது ஒரு வாரத்திலேயே மறுபடியும் ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது சும்மா லேசாக படுறது, அந்த மாதிரி ரெகுலராக வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் சரியான அளவுக்கு சுரக்காமையோ, அதிக அளவுக்கு சுரந்தாலோ, சீரம் ப்ரொலாக்டின்ன்ற ஒரு ஹார்மோன் சுரந்தாலுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உருவாகும். இது பேர் தான் பிசிஓடின்னு சொல்லி கண்டிஷன்ஸ். ஓகே மேடம். ஓகே, பிசிஓடி பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மேம். பொதுவாக அந்த பிசிஓடி வந்த பிறகு பல பேர் பண்ணக்கூடியது, பல தாய்மார்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட அணுகும் போது அவங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராசெப்டிவ் பீல்ஸ், அந்த 21 டேஸ் டேப்லெட் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் கொடுக்கறது மட்டும்தான் அந்த பிசிஓடிக்கான ஒரே தீர்வுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்னவா இருக்கு மேம், அதை பற்றி சொல்லுங்க. சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது அதே தான் நான் சொன்ன மாதிரி தான், வந்து ஒபிசிட்டி மெயின் வந்து, அதாவது அடிபோஸ்ட் இஷ்யூன்னு சொல்கிறது, அடிவயத்தில் வந்து மசில் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஒபிசிட்டி உண்டாகிறதுக்கு காரணம் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான். அது இல்லாமல் அவங்க திருமணம் ஆன பிறகும் குழந்தை கருவுறுதல்ன்றது வந்து ரொம்ப டிலே ஆகுங்க. இந்த மாதிரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணால் கருவுறுதல் ரொம்ப டிலே ஆகும். நார்மலாக இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான். இது இல்லாமல் நம்ம இயற்கை வழிமுறையில் சில மூலிகை சாறு கொண்டே நம்ம சரிப்படுத்தலாம். அப்படி இருக்கும்பொழுது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல், பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல், ஒபிசிட்டி, இன்ரெகுலர் பீரியட்ஸு, ஓவர் மென்சஸ், அதாவது மெனரோஜியான்னு சொல்லுவாங்க, அடிக்கடி அதிகமாக வயிற்று வலியோட, அடிவயிற்று வலியோட பீரியட்ஸ் போகிறது, இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இந்த மூலிகை மருத்துவத்தால் சரிப்படுத்தலாம். இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இயற்கை வழிமுறைகளை பயன்படுத்த நல்லா அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், எவ்வளோ காலகட்டம் எடுத்துகிட்ட பிறகு இந்த பிசிஓடி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது? அதே போல் வந்துட்டு இந்த பிசிஓடி இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றது. ஆனால் அந்த பிசிஓடி காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கு இயற்கை முறையில் என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். பிசிஓடின்ற கண்டிஷனில் வந்து உடல் எடை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். உடல் எடை அதிகமாக தான் ஆகும். என்ன காரணம்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நாங்கள் இயற்கையாக வழிமுறையில் வந்து சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வீட்டு ரெமெடின்னு சொல்லும்போது வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது, வெந்தயத்தை மென்று சாப்பிட்றது ஒரு சாதாரணமான வழிமுறை. அதுக்கடுத்தது ஒரு பிடி அரச மர கொழுந்து இலை
ஒரு பிடி வேப்பிலை கொழுந்து இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் அல்லது மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை குடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிசிஓடி கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் மறுபடியும் நம்ம அதை விட அதிகமாக வேணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த அசோகப்பட்டைன்னு ஒரு பட்டை கிடைக்கும் அந்த கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. அதை வாங்கி கஷாயம் போட்டு குடித்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படும். ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்குன்றது வாழ்வியல் முறையும் உணவு பழக்கங்களையும் கண்டிப்பாக மாற்றணும். வெளி ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் கூட வீட்டில் சமைச்ச உணவுகள் போது ஃபைபர் ஃபுட்டு அதாவது நவதானியங்கள் கஞ்சி கேழ்வரகு மார்னிங் அவர்ஸில் வந்து நீர்த்துவமான உணவுகள் எடுத்துக்கிட்டு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது உடல் எடை தானாக குறைய ஆரம்பிக்கும். அதுவும் அது கூடவே நம்ம என்ன பண்ணணும் இந்த பச்சளை மருந்துன்றது வந்து இந்த கஷாயங்களை குடிச்சிட்டு இருந்தோம்னாலே இந்த பிசிஓடி நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் மேடம். அதுலேருந்து ஒபிசிட்டி நல்லா குறையும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமிமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாகப்பட்டினம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் பேசுறேன். உங்களோட வயசு என்னம்மா? 39. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு பாசமா சரிங்கம்மா, கொஞ்சம் தெளிவா கடைசியே சொன்னீங்க. வயிறு வந்து ஒரு படம் பிடிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம். சரி, நார்மலாகவே இப்போ 39 வயசுன்றதால மெனோபாஸ் ஸ்டேஜ் தான். இப்போ வந்து 40-45 வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதனாலேயும் வந்து உங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பார்க்கறது நல்லதுமா. அடிப்படையாக வந்து நீங்கள் அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. அல்ட்ராசோனோகிராஃபி வந்து அப்டமன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஃபைப்ராய்டு, இந்த ஏஜில் வந்து பிசிஓடி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இல்லை. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அதாவது நார்த்திசு கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டிகள் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா இல்லை வந்து கர்ப்பப்பை சுருக்கம் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத வந்து கர்ப்பப்பைய அளவு உடைய பார்த்தோம்னாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதனால ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பக்கத்துலேயே இந்த தஞ்சாவூர் மயிலாடுதுறை எல்லாம் பக்கத்தில் இருக்குமா, அங்கே நீங்கள் அட்ரஸ் கேட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கனாலும் நல்லபடியாக பார்ப்பாங்க. நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, அந்த உதிரப்போக்கு குறையறதுக்கும் இமீடியட்டாக நல்ல குணமடைகிறதுக்கும் எங்களுக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மருந்துகள் இருக்குமா. அப்படி வர பார்க்க முடியலனா ஒரு முறை மட்டும் நீங்கள் சென்னைக்கு வந்து என்ன பாருங்கம்மா, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை நாடி பிடிச்சி பார்ப்போம். என்ன நாடி என்ன காரணத்தால் உங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தக்க மருந்துகள் கொடுத்து அது நிரந்தர தீர்வு கிடைக்குமா. அப்படியே சப்போஸ் நீங்கள் அல்ட்ராசோனோகிராஃபியில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னு இருந்தாலுமே அதை வந்து ஆப்ரேஷன் அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம பச்சிலை மருந்துகள்லாம் மூலிகை மருந்துகள் கொடுத்து சரிப்படுத்துறதுக்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்குமா. ஒரு 2-3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அது நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். பயப்பட வேண்டாமா, வாங்க நேராக வாங்கம்மா சென்னைக்கு வந்து என்ன ஒரு நாள் பாருங்கம்மா. இந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்னை கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க, பார்த்துக்கலாமா நல்லா குணமடையலாமா, கவலைப்படாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், திருப்பூர்ல இருந்து தீபா பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? எனக்கு 32 வயசு ஆச்சு. ஓகேமா, டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. ஆனா இது இன்னும் குழந்தை இல்லைங்க. சரிம்மா. ஆனாலும் நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துருக்கு. சரி, என்ன சொன்னாங்க? ஆனா வந்து இது வரைக்கும் எனக்கு நிக்கவே இல்லை. சரி, 2 IU பண்ணிருக்கு. சரிம்மா. ஆனா நிக்கல. ஒரு போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு 10 மேல தள்ளி போட்டு ஒரு டெஸ்ட் பார்த்ததுல வந்து கன்சீவ்னு சொல்லிட்டு 2 கோடு வந்துச்சு. சரிம்மா. ஆனா 2வது கோடு லைட்டா தெரிஞ்சது. சரி,
அதனால ஒண்ணும் பயப்படாதுமா. நீங்க நேரா வந்து என்ன பாருங்க, சென்னை வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை அணுகி என்ன பாருங்க. சாதாரணமா 32 இல்லமா 42 வயசு வரைக்கும் 46 வயசு வரைக்குமே சாதாரணமா கருவுற்று நார்மல் டெலிவரி அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம்மா. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு தைராய்டு எந்த பிரச்சனையுமே இல்லைங்கறாங்க. தைராய்டு பிரச்சனை மட்டும்தான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. தைராய்டுக்கும் சேர்த்து நாங்களே மருந்து கொடுப்போம். நீங்க தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளமும் இல்ல. வந்து செக் பண்ணிட்டு அந்த வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. ஆ சரிம்மா. அதனால வீட்ல இருக்கறா அது பயமா இருக்கு. வெயிட் ஏறினா குழந்தை வந்து நிக்காது அது மாதிரி இருக்குனா. அப்படி இல்ல, ஒரு ஒரு காரணமும் இல்ல. வெயிட் ஏறினாலுமே வெயிட்ட குறைச்சி அந்த மூலிகை மருந்துகள்ல கரு உற்பத்தி உண்டாகிறதுக்கு நல்ல மருந்துகள் இருக்கு. நீங்க வந்து என்ன நேரா பாருங்கம்மா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிவாமா நானே பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் பாக்குறேன் மாமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில் வந்து பிசிஓடி சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை டாக்டர் கொடுத்துட்ருக்காங்க. பிசிஓடி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. அவங்க பேர் என்ன? என்னோட பேர் செண்பகம் மேம். நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே ஃபைன். யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? என்னோட வயசு 32. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட சந்தேகம் என்ன? சரி சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க மேம். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது மேம். சரிங்கம்மா. 7 வருஷம். சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகி லெஃப்ட் சைடு டியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கேப் விட்டு திரும்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏறி இறங்கிட்டோம் மேம். ஆனால் இன்னும் எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவாகவே வரலைங்க மேம். 3 முறை IUI பண்ணிட்டேன். சரிம்மா. ரெகுலராக தான் எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக தான் ஆகுது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே நார்மல் நார்மல்னு சொல்கிறாங்க மேம். சரி, பிசிஓடி அந்த ஃபைப்ராய்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு? எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க மேம். எண்டோமெட்ரி 10-12 அந்த மாதிரி இருக்கு. பீரியட்ஸ் ஆகிற டேட்டும் 28-30 இருக்குங்க மேம். சரி சரி, ஓகேம்மா. ஓகே, எங்களுக்கு இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தாச்சு, இதுக்கு மேல செலவு பண்றதுக்கு எங்களுக்கு சக்தியும் இல்லைங்க மேம். சரிம்மா, அதை ஒன்றும் பத்தி கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நல்ல ஒரு நல்ல தீர்வு ஒன்று நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த செல்ஃபின்ஜைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கருக்குழாயில் வந்து அடைப்புகளோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இருந்தால் செல்ஃபின்ஜைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் உங்களுக்கு இடது பக்கம் கருக்குழாயை கட் பண்ணியிருக்காங்களா, வலது பக்கம் கட் பண்ணியிருக்காங்களாமா? இடது பக்கம். சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கருக்குழாயிலேயே கருமுட்டை உற்பத்தி கருவகத்தில் வந்து, அதாவது ஓவரியில் நல்ல கருமுட்டைகள் ஆரோக்கியமாக உற்பத்தி ஆகி அந்த ஒரு கருக்குழாயில், அதாவது ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கருமுட்டை வெடித்து வெளியில் வந்து அந்த ஸ்பர்மோட இணைஞ்சி கருவகம் கரு உண்டாகிறதுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவ முறைகள்லாம் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் செய்துட்ருக்கோம்மா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. உடனடியாக கிளம்பி நீங்கள் சென்னைக்கு வாங்க, வந்து என்னை வந்து பாருங்கள். நல்ல தீர்வு முறைகளும் நல்ல, அடுத்த 3வது மாதம் நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்கம்மா. எதுவுமே கவலைப்படாதீங்க. கன்சீவ் ஆகி நல்ல ஆரோக்கியமான குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறக்கும் உங்களுக்கு. நான் அது நல்லா பண்ணித்தரமா. வாங்க, நேராக வாங்கம்மா ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு, வந்து என்னை வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ஜான்சி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பூர்ல இருந்து பேசுறேம்மா, பெரம்பலூர். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாம்மா. உங்க வயசுமா? என் வயசு 46 ஆகுதுமா. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? எனக்கு சுகர் இருக்கு, 2 வருஷமா சுகர் இருக்குங்கம்மா. ஓகே, கை காலெல்லாம் ஒரே வலி ஒரே இதுவாக இருந்ததுனால பாத குத்தல் இருந்தாலும் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் 2 இயர்ஸ் பேக். அப்பதான் தெரிஞ்சது சுகர் இருக்கு அப்படின்னு. ஓகேம்மா, சரி. இப்போ நீங்க சொன்னது கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் 3 மாத சர்க்கரை இதெல்லாம் அளவு எவ்வளோமா இருக்கு தெரியுமா? பிஃபோர் ஃபுட் வந்து 180 இருக்குமா. சரி, ஆஃப்டர் ஃபுட் வந்து 250. சரிம்மா, 3 மாத சர்க்கரை அளவு
ஹெச்பிஏ1சின்னு சொல்லுவாங்களே, மூணு மாச சர்க்கரை அளவு, அதாவது ஹெச்பிஏ1சின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது எவ்வளவு இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் இருக்குமா? 2%மா? மூன்று மாத சர்க்கரை அளவுன்னு சொல்லுவோம் இல்லம்மா, ஹெச்பிஏ1சி அந்த மாதிரி எடுத்துக்கிங்களா அந்த டெஸ்ட்? தெரியலங்களம்மா. அது எடுக்கல. சரி பரவாயில்லை. பரவாயில்லம்மா. இப்போ உங்களுக்கு கை கால் எரிச்சல் மறந்து போறது அந்த மாதிரி இருக்கா? சில நேரங்கள்ல வந்து எனக்கு யூரின் போகும்போது இன்ஃபெக்ஷன் கூட ஆகுது. சரிம்மா. தூக்கம் இல்ல சரியா. சரி. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பெரம்பலூர். 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 சரிம்மா. இப்போ உங்களுக்கு சுகர் அளவு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னையில வந்து அபிபுல்லா ரோட்ல இருக்கு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க ஒரு ஸ்கேன் ஒரு போட்டோ எடுத்து ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளும் அனுப்பப்படுமா? இல்லை நேராக நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஒரு முறை நேராக சென்னைக்கு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த முறையிலேருந்து ஒரு மூன்று மாத காலத்துலேருந்து ஒரு ஆறு மாத கால அளவுக்கு நீங்கள் மருந்துகள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுகர் வந்து நில் ஆக்கிடலாமா? சுகர் ப்ராப்ளமே இல்லாமல் பண்ணிடலாம். வருகை அதில் இருக்க சைட் எஃபெக்ட்ஸு யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே பச்சளி மருந்துகள் நல்லா கொடுக்குறோம்மா. நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு என்னை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நேராக வாங்க. ஃபஸ்ட்டு முறை வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து மருந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை அட்ரஸும் அந்த ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அங்கேயே அணுகி நல்லா குணம் பெறலாமா? பயப்பட வேண்டாம். நல்ல தீர்வு முறைகள் இருக்குமா? ஓகேம்மா. கொஞ்சம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் செல்வராணி, நான் மதுராந்தகத்துல இருந்து பேசுறேன். ஓகே செல்வராணி, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசுமா? என்னுடைய வயசு 39. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? எனக்கு இரெகுலர் பீரியட் இருக்கு, அதை பத்தி கேட்கறதுக்கு. சரிங்கம்மா சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் வருது? 2 இயர் 2 மந்த்துக்கு ஒன் டைம் தான். 2 மந்த்ஸ் ஒன்ஸ். சரிம்மா. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. இல்லைங்க மேடம், எனக்கு வந்து 39 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. மேரேஜ் ஆகி 18 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. இன்னும் குழந்தைலாம் எதுவும் இல்ல. குழந்தை இல்ல. சரிம்மா. ஆமா, நாங்களும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரிங்கம்மா. ஒரு IUI பண்ணியாச்சு. சரி. அதுவும் சக்சஸ் ஆகல. ஓகே. அவருக்கும் ஏஜ் வந்து 50 ஆயிடுச்சு. சரி. அதனால சரி, தேதியை பத்தி நாங்க விட்டுட்டோம். எவ்வளவு பாத்துட்டு. சரிம்மா. ஆனா எனக்கு வந்து பீரியட் வரல அப்படின்னாக்கா வயிறு உப்பசம் ஆயிடுது. சரி. நீர் ஃபுல்லா வந்து கால்ல கட்டிக்குது. சரிங்கம்மா. கால் எழுந்துக்க முடியல, உட்கார முடியல. சரி. ஒரு ஸ்டெப் ஏற முடியல. சரிம்மா. சரி, அதனால என்ன ப்ராப்ளம்? எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா நீங்க? வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து 58 கேஜி. சரிம்மா. இப்போ உங்களுக்கு அப்டோமன் ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? அதான் மேடம், ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் பக்கமும் போல. இப்போ ரீசெண்டா எதுவும் எடுக்கலீங்களா? எதுவும் எடுக்கல மேடம். சரி. இரெகுலர் பீரியட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை வருதுங்களா? பீரியட்ஸ் 3 நாள் 4 நாள் ப்ளீடிங் இருக்கா? லைட்டா தான் மேடம் இருக்கு. இப்போ லைட்டா தான் இருக்கு. சரி. நீங்க ஒரு ஒரு அப்டோமன் ஸ்கேன் ஒன்னு எடுக்கணுமா? அதில் வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, இல்லை பிசிஓடி கண்டிஷன் இருக்கா, தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணணும். இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகலாம். மதுராந்தகத்தில் பக்கத்தில் நம்ம வந்து சென்னைக்கு வந்தாலே நல்லது. நானே பார்ப்பேன் உங்களுக்கு. நல்ல குழந்தை பேர் உண்டாகலாம். 50 இயர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 60-70 வயசு வரைக்குமே ஆண்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற தன்மை வந்து தாராளமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்குமே வந்து 40-45 வயசு வரைக்குமே கருவுறுதல் நல்லா சாதாரணமாக நடக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம்மா. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹோம் ரெமெடியாக சொல்கிறேன், இயற்கையான மருத்துவத்தில் ஏதாவது சரி பண்ணணும், வீட்லேயே கொஞ்சம் பண்ணிக்கணும் இப்போதைக்குன்னா, இந்த கருஞ்சீரகம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா, கருஞ்சீரகம், அதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இளம் வறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து டெய்லி தேனில் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கம்மா. பாடி வெயிட்டும் குறையும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிசிஓடி கண்டிஷனும் நல்லா இருந்தால் கண்டிஷன் கரையும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கருவுறுதலுக்கு உண்டான சக்தி, அதாவது கரு முட்டைக்கு உண்டான சக்தியும் கொடுக்குமா இந்த இந்த கருஞ்சீரகம்ன்ற ஒரு மருந்து. கருஞ்சீரகம் வந்து பிசிஓடிக்கு மட்டும் இல்லை, கருவகத்துக்கு மட்டும் இல்லை, உடம்பில் இருக்க அனைத்து வியாதிகளுக்குமே ரொம்ப சிறந்த மருந்து. நீங்கள் வந்து நேராக ஒரு முறை உங்கள் ரிப்போர்ட்ஸும் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நேராக வாங்கம்மா. வந்துட்டு 2 ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு 2 பேருக்கும் நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு நாங்கள் நல்ல மருத்துவத்தில் ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசத்துக்கு காலத்துக்குள்ளே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நான் வழி பண்ணி தரேம்மா. நீங்கள் வந்து என்னை நேராக வந்து சந்திச்சு மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளும் பெற்றுக்கோங்கம்மா. ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்ம டி நகரில் வந்து ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது, அங்கே வந்து என்னை பாருங்கம்மா. நல்ல தீர்வு கிடைக்கும்.
எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, சந்தோஷமாக இருங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுமா. மனசில் கவலை இருந்ததுங்கன்னா உங்களுக்கு அந்த கருவகத்தில் இருக்க கருமுட்டை உற்பத்தி பாதிக்கும், ஒபிசிட்டி உண்டாகும், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். அதனால் சந்தோஷமாக இருங்க, வாங்க நேராக வந்து என்னை வந்து அணுகி பேசுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என்னோட பேர் இளவரசி, காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட அத்தைக்காக நான் கேட்கணும். அவங்களோட வயசு? அவங்களுக்கு வயசு 55. ஓகேம்மா, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். ஆ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. என்னோட அத்தைக்காக நான் கேட்கணும். அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கு ஒரு 4 வருஷமா. சரிம்மா. அவங்க ரொம்ப வலிக்குதுன்றாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. சரி. அந்த வலி வரப்போ நடக்க கூட மாட்டேங்கிறாங்க, படுத்தே இருக்காங்க. சரிம்மா. அவங்களுக்கு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. சரி, என்ன வெயிட் இருக்காங்கம்மா? அவங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க? அவங்க ஒரு 60 கிலோ இருப்பாங்க. 60 கிலோ. சரி, 55 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க மேம். சரி, வேற இது வேற ப்ராப்ளம், இந்த பிபி சுகர்லாம் நார்மலா இருக்குங்களா உங்களுக்கு? அது எல்லாமே நார்மலா இருக்குங்க மேம், எல்லாமே செக் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கு. ஆனா 4 வருஷமா வலின்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு ட்ரீட்மென்ட் எடுத்தாச்சு. சரிம்மா. ஊசி, அந்த வலி வர நேரம் ஊசி போடுவாங்க, அப்பத்தேக்கு நல்லா இருக்கும், திரும்பவும் வலி வந்துரும். சரிம்மா. இப்போ மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரீயா மோஷன்ஸ் போயிடுறாங்களா? மலச்சிக்கல், மலச்சிக்கல் இருந்தாலே வாதம்ன்றது வந்து அதிகமாகும்மா. நம்ம உடம்புல வந்து வாத நாடி அதிகமாகி அந்த மூட்டுகளுக்குள்ள அந்த வாதம் வந்து கெட்ட நீர் கெட்ட வாயு எல்லாம் பரவி அந்த மூட்டு வலி அதிகமாக்கும். முக்கியமான காரணம் வந்து இந்த வயசுல வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அதாவது கால்சியம் மற்றபடி சத்துக்கள் குறைவால முட்டு தேய்மானம் ஆரம்பிக்கும். இந்த முட்டு எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களாம்மா நீங்க? சரிம்மா, நீங்க நேரா வந்து ஒரு முறை வந்து பாருங்க. எக்ஸ்ரே எடுக்கணும்னா நாங்கள் அட்வைஸ் பண்றோம். நீங்க நம்ம ஹபீபுல்லா ரோட்ல இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகுனீங்கன்னா சரியான மருத்துவ ஆலோசனை கொடுப்பாங்க. உங்க மாமியாரை கூட்டிட்டு நேரா வந்து என்ன பாருங்கம்மா. அந்த முட்டுவலி ஒரு 3 மாசத்துலேயே நிரந்தர தீர்வு கிடைக்குமா? அதுக்கு நல்ல மருந்துகளும் பச்சிலை மருந்துகளும் கொடுக்குறோம். முட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் முட்டு இடையில இருக்கிற ஜவ்வு வந்து சரியான அளவுக்கு வேலை செய்யறதுக்கும் அது உள்ள இருக்க நெய்ப்பு சுரப்பி அதாவது நெய்ப்பு பசை உண்டாக்குற வழுவழுப்பு திரவம் வந்து உண்டாகணும். அதில் சினோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், அது உருவாகிறதுக்குள்ள காரணங்கள் வந்து இந்த ஏஜ் காரணமாக வறண்டு போகிறதாலையும் வலி வரும். அதில் கிரிப்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது கரகரப்பு கழு கழுக்குன்ற சவுண்டு இதெல்லாம் உருவாகும் இனிமேல். அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம பச்சிலை மருந்துகளை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வர்மா தெரப்பியும் அங்கேயே கொடுக்குறோம்மா. ஒரு சில பாயிண்ட்டு வர்மா புள்ளிகளை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அப்பியங்கன்னு சொல்லுவோம், அதை வந்து தேய்ச்சிட்டு மூலிகை மருத்துவத்தில் உத்தரவு கொடுத்தோம்னா சரியாயிடும்மா. நீங்கள் நேராக வந்து என்னை வந்து பாருங்கள். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கையில் இருக்கிறத கொண்டு வாங்க, உங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு வந்து சந்தேங்கம்மா என்ன. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனக்கு வந்து முடக்குவாதம். ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? 38 வயசு. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சரி. முடக்குவாதம் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்திருக்குங்களாமா? ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ் வந்திருக்கா? டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்து அவங்க சொல்லி தான் நான் மாத்திரை போடுறேங்க. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா அது பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? 3 வருஷமா. 3 வருஷமா இருக்கு. உங்க வயசு என்னம்மா? 38. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? ரெகுலரா வரலங்க, லைட்டா வருது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. சரிம்மா, ஓகே. ஒரு 3 மாசம் லைட்டா வருது, அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயா போகுது. சரி, இப்போ வந்து இந்த ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ்ன்றதால ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து முடக்குவாதம் சொல்லுவோம். இது வந்து முக்கியமாக உடம்புல இருக்கிற கழிவு வந்து வெளியேறாமல் போகிறதுக்கு போனதால் வர்ற ப்ராப்ளம். ரெண்டாவது இம்யூனிட்டி ஃபேக்டர், அதாவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எதிர்ப்பு சக்தி, பாடியில் இருக்க எதிர்ப்பு சக்தி குறையிறதாலையும் இந்த ப்ராப்ளம் வருமா? கை கால் விரலெல்லாம் மடக்க முடியாமல் காலையில் எழுந்த உடனே ரிஜிடிட்டி, அதாவது ஸ்டிஃப்னஸ் இருக்குங்களா கையில் காலையில் எழுந்த உடனே?
வலி அதிகமா இருக்கா? கையில விரல் எல்லாம் வலி அதிகமா இருக்கா? சர்ஜெல்லாம் ரொம்ப வலிக்குது. முட்டி வீக்கம் இருக்காமா? கால் முட்டி அதெல்லாம் எதுமே இல்லைங்க. எதுமே இல்ல. சரி. ஓர்வாவே இருக்கு. சதெல்லாம் வலிக்குது. சரிங்கம்மா. இப்போ அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ஃபேக்டர்ன்றது காரணமே வந்து கழிவுப் பொருட்கள் உடல்ல தேங்கிறது, மலச்சிக்கல், அப்புறம் ஆட்டோ இம்யூனிட்டி வந்து குறையிறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தால் வருது. இந்த ஏஜில் வந்து கண்டிப்பாக அது பாதிப்பு இருக்கும். இந்த கிளைமேட்டும் இந்த பனி காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அந்த வலியெல்லாம் அதிகமாக தெரியும். நீங்கள் காலையில் வீட்டில் வந்து உங்களுக்கு சில மருந்துகள் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல குணம் கிடைக்கும். அதுவும் சரியாக வரல, அதாவது அதிகமான வலி இருக்குதுன்னு போது நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை அணுகலாமா? நீங்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்த கேஸை வந்து நல்ல குணமடைஞ்சு நெகட்டிவாக்கி இந்த கைகால் வலியெல்லாம் இல்லாமல் நல்லா நாங்கள் பண்ணித்தரோம்மா. இதில் வந்து ஹோம் ரெமடின்றது, அதாவது வீட்டு ரெமடின்றது வந்து நீங்கள் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்துப்பு, ஓமம், கருஞ்சீரகம் இந்த ஆறு பொருளும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா. ஒரு 5-5 கிராம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இந்துப்பு மட்டும் ஒரே ஒரு சிட்டிக்கை தான் போடணும். மீதியெல்லாம் ஒரு 5 கிராம்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து லேசாக வறுப்பு வறுத்துட்டு பொடி பண்ணி அதை தேனில் காலையில் ஒரு முறை சாப்பிடுங்கம்மா. நைட்டு ஒரு முறை சாப்பிடுங்க. 3 கிராம்லேருந்து 5 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்லாம் பொடியை. இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் முருங்கை கீரை இருக்குங்களா, முருங்கை கீரை அதை எடுத்து அந்த ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன சின்ன குச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து கீரையை பூண்டு, பெருங்காயம், கொஞ்சம் சோம்பு இதை போட்டு நல்லா கஷாயம் போட்டு நல்லா நீங்கள் காலையில் விடும் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த வலியும் வீக்கமும் குறையும், இந்த ஸ்டிஃப்னஸும் குறையுமா. இதை செய்து பயனடைஞ்சிங்க. இது பத்தாத நீங்கள் சரியாக வரலன்னா நம்ம சென்னையில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து ஹபீபுல்லா ரோட்டில் வந்து பாருங்கம்மா. உங்கள் ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் கொண்டு வாங்க, எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் கொண்டு வாங்க, நல்ல மருந்துகள் கொடுத்து கொஞ்சம் மசாஜ்லாம் கொடுத்து நல்லா சரி பண்ணுறோம்மா. கவலைப்படாதீங்க, வந்து பாருங்கம்மா. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? உங்கள் வயசுமா? 31 வயசு. ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஆ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு அலர்ஜி சைனஸ் பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னம்மா அலர்ஜி? அலர்ஜி? சரிம்மா, சரிம்மா, சொல்லுங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு எப்படி அரிப்பு இருக்கா, கால் கையில அரிப்பு இருக்கா, இல்ல உடம்பு முழுக்க அரிப்பு இருக்கா? இது வந்து சைனசைட்டிஸோட சைட் எஃபெக்ட்ஸ்மா. அது கண் அரிப்புன்றதே வந்து சைனசைட்டிஸ்க்கு, அதாவது மூக்குல, நெஞ்ச, தலையில, அந்த மூக்கு பாகத்துல, நெத்தி பாகத்துல எல்லாம் சளி கோர்த்துதுன்னா இந்த மாதிரி கண் அரிப்பு உண்டாகும்மா. அது அலர்ஜியில் வந்து டஸ்ட் அலர்ஜியில் வர்றது. பட் ஸ்கின் டிசீஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. நீங்கள் சைனசைட்டிஸ்ன்றது வந்து நீர்க்கோர்வை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நீர்க்கோர்வைன்றது மூக்கில் வந்து சளிச்சவுன்னு சொல்லுவோம், மியூக்கஸ் மெம்பரைன் வந்து அடைப்பு, அதாவது தடிப்பு உண்டாகி அதில் அலர்ஜி உண்டாகி தும்மல் உண்டாகுது. அந்த செஸ்டில் வந்து, அதாவது லங்ஸில் வந்து சளி கோர்த்து அதனால் வர்ற ப்ராப்ளம் ஆகுது. நீங்கள் வந்து பனியில் இந்த காற்றுலலாம் நிற்கக்கூடாது. நின்னும் போது, நிற்கும் போது உங்களுக்கு வீசிங் மாதிரி ஏதாவது வருமாம்மா? வீசிங் மாதிரி வராது. படிக்கட்டு ஏறும்போது மட்டும் லைட்டாக மூச்சு வாங்குதுங்களா? படிக்கட்டு ஏறும்போது மட்டும் லைட்டாக மூச்சு வாங்கும். சரி சரி. நீங்கள் செஸ்ட் எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? தலைக்கு ஏதாவது சைனஸ்க்கு எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் எடுக்கல. சரி, ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தாங்க. ஒரு 4 வருஷமாக அதான் அடிச்சிருக்கேன் மூக்கில். என்ன பண்ணியிருக்கம்மா மூக்கில்? தடிமன் ஆகி போகும்போது அதுல நேசல் பாலிப்ஸ் சொல்லிட்டு ஒரு சதை வளர்ச்சி உண்டாகிறதுக்கு ஒரு சான்சஸ் வரும். அதனால நீங்க அதை உபயோகப்படுத்தாம வீட்டு ரெமடியா வந்து ஆவி பிடிக்கலாம். நொச்சி இலை,
இந்த மாதிரி கற்பூரவள்ளி துளசி இலை இதை வச்சு நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாமா. எலுமிச்சம்பழம் விதை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டு சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து ஆவி பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அந்த மூக்கில் இருக்கிற ப்ராப்ளம் குறையும். இது இல்லாமல் சைனசைட்டிஸ்க்கு நல்ல தீர்வு முறைகள், நசியம்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு முறை இருக்குமா, அந்த மருத்துவத்தையும் மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மகளுக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டு பேருமே வந்து சென்னைக்கு வந்து ஒரு முறை ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி அந்த ஆலோசனை பெற்று மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்கம்மா. ஒரு 3 மாதத்துலேயே நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்கும்மா. வந்து பயன்படைய பேருங்கம்மா, வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பிசிஓடி சார்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக வந்துட்டு ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுனாலும் பிசிஓடி இருந்துச்சுன்னா அது கவனிக்காமல் விட்டுருவாங்க. இந்த பிசிஓடியை கவனிக்காமல் விடும்போது அது என்ன மாதிரியான கண்டிஷன் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேம்? பிசிஓடி கவனிக்காமல் விடும்பொழுது அது கொஞ்சம் அதிகமாகி அதன் கண்டிஷன் அதிகமாகி நீர் கோர்த்த தன்மை அதிகமாகி அதில் ரப்சர் ஆகாமையும் அந்த கருமுட்டை ரப்சர் ஆகாமல் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர், மெயின் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் தான். அதாவது 2 மாதம் 3 மாதத்துக்கு முறை வராமையே இருக்கும். பீரியட்ஸ் வராமல் இருக்கும்பொழுது அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அதிகமாகி உடல் எடை வந்து அளவுக்கு அதிகமாக கூடும், அந்த தன்மை இருக்குது. அதே மாதிரி அடிவயத்தில் அடிவயத்து வலி வந்து அந்த பிசிஓடி இருக்கிறதால வலியோட மென்சஸ் அதாவது இர்ரெகுலர் மென்சஸ் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும்பொழுது அதிகமான உதரப்போக்கு இருக்கும். இது கண்டிஷன் வந்து ஓவர் அண்ட் ஓவர் வரும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஃபைப்ராய்டு யூட்ரஸாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மேடம். அதாவது நீங்கள் நார் திசுக்கட்டின்னு சொல்லுவாங்க, அது சப்சீராய்டல் ஃபைப்ராய்டு, சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டு, அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்குது. கர்ப்பகத்தில் அதாவது கர்ப்பப்பை உள்ளவும் கட்டி உண்டாகும், கர்ப்பப்பை வெளியவும் கட்டி உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் திருமணம் ஆனவுடனே குழந்தை பேர் வந்து தள்ளி போகும். குழந்தை பேர் தள்ளி போகும்பொழுது அந்த கட்டி வந்து மென்சஸ் வரும்பொழுதுமே அதிகமான ரத்தப்போக்கும் அதிகமான வலியோடையுமே வெளியே தள்ளுறதுக்கு அந்த மென்சஸை வெளியே தள்ளுறதுக்குரிய காரணங்கள் வருது. அப்போ பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது இல்லாமல் அந்த பெரிய மென்சஸ் டைம் வந்து தள்ளி போகிறதால அதிகமான ரத்தப்போக்கு உண்டாகிறதாலையுமே உங்களுக்கு அந்த கட்டிகள் வந்து அதிக அளவுக்கு பருக்க ஆரம்பிக்கும். உணவு பழக்க வகைகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதாவது நார்பொருட்கள் அதாவது ஃபைபர் நிறைய கீரை காய்கறி பழங்கள்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தக்க மருத்துவரை அணுகி தக்க மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த பிசிஓடி ப்ளஸ் ஃபைப்ராய்டு யூட்ரஸும் கரையறதுக்கு என்ன மருந்துகளோ அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல குணம் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அந்த நிரந்தர ஒபிசிட்டியும் நல்லா தவிர்த்துக்கலாம். சில எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ் ப்ளஸ் அந்த நீராவி பிடிக்கிறது, நல்ல தண்ணி சுடுதண்ணியில் குளிக்கிறது, சுடுதண்ணியில் வந்து குடிக்கிறது, நடைப்பயிற்சி, இந்த மாதிரி அந்த கொள்ளு இந்த மாதிரி நவதானியங்களில் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த புதினா, கொத்தமல்லி, அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் வந்து சூப் வச்சு சாப்பிட்றது, தனியாக இருக்குது இல்லைங்களா கொத்தமல்லி விதை அதையுமே சூப் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில ரெமிடிகள் ஹோம் ரெமிடியாகவே நம்ம செஞ்சுக்கலாம். அப்பொழுது அந்த பிசிஓடி தொல்லையும் அந்த ஃபைப்ராய்டு தொல்லையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக தக்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்றுக்கணும் மேடம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? குட் மார்னிங் மேம், வணக்கம் மேம். உங்க பேர் என்னமா? என் பேர் ஜெசி மேம், நான் பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஓகே ஜெசிமா, இது யாருக்கான கேள்வி? இது வந்து எனக்கான கேள்வி மேம், டாக்டர் கிட்ட கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா, உங்களோட வயசு என்ன? என்னுடைய வயசு 40 இயர்ஸ் மேம். ஓகேமா, சொல்லுங்கம்மா ஜெசிமா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மேடம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எனக்கு ஸ்கின்ல வந்து வெண்புள்ளி இருக்கு மேம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து மூக்கு கிட்டயும், சரி, மூக்கு கிட்டயும் காது கிட்டயும் வந்துச்சு மேம். சரிம்மா. இப்ப கொஞ்சம் பிரஸ்ட் கிட்டயும் வந்துருச்சு, ஆனா நான் சித்தா மருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன். சரிம்மா. இருந்தாலும் குறையல மேம், கொஞ்சம் பயமாவே இருக்கு. சரி, இப்போ அது வந்து என்ன விட்டிலிகோன் அப்படி டயக்னோஸ் பண்ணிருக்காங்களா? என்ன டயக்னோஸ் சொன்னாங்க உங்களுக்கு? ஆமா மேம், விட்டிலிகோன் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. சரிம்மா. இப்போ நீங்க மருத்துவ ஆலோசனையும் வாங்கியிருக்கீங்க, மருந்தும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மற்றபடி அது பரவாம இருக்கிறதுக்கும் நிரந்தர தீர்வுக்கும் நான் வழி சொல்றேம்மா, அதை கேட்டுக்கோங்க. இப்போ அது பரவாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதை எடுத்து பொடி பண்ணி நல்லா வறுத்து, இளவறுப்பா வறுத்து பொடி பண்ணி நம்ம வந்து இது தேனில் கலந்து சாப்பிடலாம். அதுக்கு அடுத்தது கார்போகை அரிசின்னு சொல்லிட்டு மருந்து கடையில் கேளுங்க, கார்போகை அரிசி. அதையுமே வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாமா நீங்க? இது போக சிவப்பு நிறமுள்ள, அதாவது இது ஒரு சத்து குறைபாடால வருதுமா, இதுல வந்து சூரிய ஒளியில இந்த சத்து நிறைய இருக்கு. நான் இந்த அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்று அந்த பாண்டிச்சேரியிலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா,
அங்கே போய் நீங்கள் மருந்துகளை வாங்கி ஒரு ஆயிலெலாம் கொடுப்பாங்க, அதை தடவிட்டு வெயிலில் நின்னீங்கன்னா கொஞ்சம் இளம் வெயில், அதாவது 7-7.5 காலையில் வந்து நின்னீங்கன்னா அந்த வெண்புள்ளி மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நல்ல நிரந்தர குணமும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சிவப்பு நிற பழங்கள் இருக்கு இல்லைங்களா, சிவப்பு நிற கீரை, சிவப்பு பழங்கள், அதாவது கேரட், பீட்ரூட்டு, தக்காளி, ஆப்பிள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் நிறைய சாப்பிடணுமா. சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய நிறம் மாறிக்கிட்டே வரும். நம்ம பாண்டிச்சேரியில் இந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு பிரான்ச் இருக்குமா நம்மளது, அதில் வந்து டாக்டர் நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு மருந்துகளும் வழங்குவாங்க. அங்கே போய் நேராக பாருங்கள், கண்டிப்பாக இதை சித்த மருத்துவத்தில் நிரந்தரமாக குணமாக்க முடியும். அந்த வெண்புள்ளிகள் கூடிய சீக்கிரம் மறைஞ்சு நீங்கள் நார்மல் தோல் ஸ்கின்னுக்கு வர்றதுக்கு வழி இருக்குமா, கவலைப்படாதீங்க, வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து பேசி ஒடிசா அந்த கேள்விகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? நினைக்கிறமா டிவி பார்த்து பேச வேண்டாம், உங்களோட வயசு என்ன? ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வயிற்று வலி இருக்காமா? என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு? வயிறு வலி இருக்குது. சரி, சரிங்கம்மா, அதுக்கு டாக்டர் அவங்கன்னா கர்ப்ப பையில எந்த மிஸ்டேக்கும் இல்ல, கேன்சர் ப்ராப்ளமும் இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லமா, டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன மேடம் உங்களோட கேள்வியை நீங்க தெளிவா கேளுங்கம்மா. ஓகேம்மா, டாக்டர் கிட்ட போய் அணுகினதுக்கு கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, இப்போ சரி, நான் சொல்கிறேம்மா, நீங்கள் அது என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர் அல்லது டியோடினிக் அல்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கீங்க நீங்கள், அதாவது தமிழில் சொன்னால் அசிடிட்டி, இங்கிலீஷில் சொன்னால் வந்து ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து வயிற்றில் வந்து அமிலங்கள் உற்பத்தி ஆகிறது, அதாவது எம்டி ஸ்டமக்காக இருக்கிறதால ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும்மா. எம்டி ஸ்டமக்குன் போது சாப்பாடு நீங்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிட்லனாலும், டைம்லி ஃபுட் எடுக்காமல் நேரம் தவறி சாப்பிட்டாலும், கார உணவுகள், எண்ணெய் உணவுகள் ப்ளஸ் அந்த பொரிச்சது அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் க்ரானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி இந்த வயிறு வலி வந்திருக்கும். வயிற்றில் புண்ணு இருக்குமா உங்களுக்கு? ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? என்ன மேடம், டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? வாயில் டியூப் போட்டு அந்த இது இதில் வந்து எண்டோஸ்கோபி ஏதாவது பண்ணியிருக்காங்களாம்மா? இல்லை மேடம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரி, பரவாயில்ல, நீங்கள் இப்போ வந்து இந்த கார உணவுகளை முதல்ல குறைச்சிக்கோங்க. கீரை, அந்த காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து புளிப்பில்லாத பழங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மைசூர் மேடம். மைசூருங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா, இந்த அல்சர்ன்றது ப்ராப்ளத்துக்கு நிரந்தர தீர்வும் நிரந்தர மருந்துகளும் கொடுக்குறோம். நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, டைம்லி ஃபுட் எடுங்க. இது பழங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கீரை காய்கறி பழங்கள் மிளகு சேர்ந்த உணவுகள் சாப்பிடுங்க. மிளகாய் வந்து சேர்த்துக்காதீங்க. தனியா இருக்கு இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி விதை, அதை கஷாயம் எடுத்து போட்டு குடிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பழங்களில் வந்து அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஆப்பிள், கொய்யா இந்த மாதிரி பழங்களை சாப்பிட ஆரம்பிங்கம்மா. அப்போ புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். கீரைகளில் வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்கம்மா. பொன்னாங்கனி கீரை, மணத்தக்காளி கீரை, இதையெல்லாம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி வகைகள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் குறையும். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். மீதி வந்து இந்த நிரந்தர தீர்வு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையை வந்து அணுகி அந்த ரெமெடியெல்லாம் எடுத்துக்கலாமா, நல்ல மருந்துகள் சாப்பிட்டு பயன்பெறலாம். வாங்கம்மா, நேராக வந்து பாருங்கள்.
ஓகே நன்றி மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க நன்றி ஓகே வணக்கம் நீங்களும் வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இதே போல மண்டேயும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் கிரிட்டிகல் ஹெல்த் பை ஃப்ரம் யூ ஆல்